ஆவியான் இரு கண்களில் இருந்தார். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவர் இறக்கங்களுக்கு முடியவில்லை. அவைகள் காலைதோறும் புண்ணியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தரின் பங்கு என்று ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமது காத்துக்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. Wait for the salvation of the Lord. Wait for the salvation of the Lord. That's it, correct. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது என்ற தலைப்பிலே ஒரு செய்தி கொடுக்கிறேன். It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. புலம்பல்களான அந்த புத்தகத்திலே இந்த வசனங்கள் முக்கியமான வசனம். மூணாம் அதிகாரத்திலே இந்த வசனங்கள் முக்கியமான வசனம். இது நமக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கிறதான வசனமாக இருக்கிறது. விசுவாசத்தை கொடுக்கிற வசனமாக இருக்கிறது. நான் இந்த வசனங்களை தரிசனத்துக்காக எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு பொறுமையோடு காத்திருப்பது நல்லது என்று புலவர்கள் எரேமியாவிற்கு தரிசித்தவர்கள். இப்பொழுது நாம் வாழ்கிற காலமானது எல்லாமே உடனே உடனே வேணும். காத்திருக்கிறதுக்கு மனசில்லை. எந்த காரியத்தையும் உடனே செய்யும், உடனே நமக்கு கிடைச்சிடும். நம்ம காத்திருந்து நம்ம பேருக்கு நாங்கள் விரும்புறதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். எவ்வளவு குயிக்கா நம்ம பெற முடியுமோ எல்லாத்தையுமே குயிக்கா பெறுகிறதுக்கா ஒருத்தர் லெட்டர் எழுதி அதை சென்று அந்த போஸ்ட் போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்து அதற்கு அவங்க கடையில எழுதி நம்ம அவங்க பதில பேசி விடுவோம். ஒரு காலத்துல அப்படிதான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் செய்தி போடும். இப்போ அப்படி இல்லை. உலகத்தில் எந்த பதிவு இருந்தாலும் உடனே நம்ம செல்ஃபோனில் நேரடியாக காண்டாக்ட் பண்ணுவோம். இமெயில் அனுப்புனா உடனே பீஸ் ட்ராக்ஸ் இருக்கிறது. எவ்வளோ காரியம் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும், உடனே கிடைக்கும். காலத்தில் நம்ம ஜீவிக்கும். அதனால் பொறுமையாக காத்திருக்கிறது கடினமான ஒரு காரியம். ஜனங்கள் பொறுமையாக கியூவில் நிற்பது இதோ ரொம்ப கடினமான ஒரு காரியம். உடனே உடனே நமக்கு எல்லாமே நடந்துடணும் அப்படிங்கிற நம்மளோட பார்வையில் நம்ம ஜீவிக்கும். எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இதில் எல்லாருக்கும் நிறைய ஒர்க் இருக்கிறது. நேரம் இல்லை. செல்ஃபோன் பேசுறது கூட நேரம் கிடையாது. அப்படிதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கணும். இதே மாதிரி ஒரு ஆலோசனை இல்லை. இப்பொழுது நம்ம அமிதமான ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். காலத்தின் சூழலையானது நம்ம அமிதமாக செய்யறது எதையே நம்ம வெயிட் பண்ணாதீ. உடனே உடனே கட்டணம்னா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் அங்கே போகணும். இல்லை பேங்க்ல பணம் போடணும் எடுக்கணும்னா அங்கே போகணும். இப்போ எதுவுமே இல்லை. உடனே கரெக்டாக வீட்டில் எதுவுமே கம்ப்யூட்டர் இருந்தாலும் ரெண்டு எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காலத்தில் நினைச்சு இதுக்கு முன்னால விதமான காலம் வந்தது. இப்போ மனுஷன் வந்து பொறுமையோடு காத்திருப்பது நம்பிக்கையோடு காத்திருப்பது இந்த காலத்தில் இல்லை. ஆனால் நம்ம வந்து பைபிள் என்ன சொல்லப்படுறதால் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்லும்பொழுது விடுதலை என்றார். சால்வேஷன் என்றால் விடுதலை. ஒருவேளை நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை பெறினாலும் சால்வேஷன் தான். இந்த நோயிலிருந்து விடுதலை பெறினாலும் சால்வேஷன் தான். அல்லது நம்ம பலவிதமான சிக்கல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அதுவும் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு வேலை வந்து சால்வேஷன் ரட்சிப்புனார். அதில் ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலாகிறது மட்டுமல்ல எல்லாத்தையுமே குறிக்கும். நம்ம இப்போ எந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தை விட்டு நம்ம விடுதலை பெறோம். இந்த மாச சரித்திரத்தை நம்ம விடுதலை பெற்று நம்ம கர்த்தருடைய வகைகளில் வந்துவிட வேண்டும். அந்த விடுதலைக்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கிறோம். அதே அதை வச்சு தான் கேள்வி.
கர்த்தருடைய ரட்சிப்பு, அதனால பேர் ராப்சர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. ராப்சருக்காக நாம நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆமென். நம்ம வாழ்கிற உலகம் வந்து சாத்தான் சேடனாக இருக்கிறது. சாத்தானிக் உலகம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கிடைச்சிட்டு அல்லது நல்ல காரியம் நடந்திருக்கா அதோட முடிஞ்சு போறதில்ல. நீங்க அதை பற்றி தான் பண்ண முடியாது. என்னோட அதை விட அடுத்த ப்ராப்ளம் அதை நீங்க சந்திக்க. நாளைக்கு எதை நடக்கணும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா ஹெல்த்தா இருக்கும், திடீர்னு என்ன செய்வாங்க, பாஸ்டர் குழந்தைக்கு சொல்லுங்க அப்படி ஆயிடுச்சு. நல்லா தானே இருந்தாங்க. நாளைக்கு எனக்கு பிரேயர்ஸ் நிறைய வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம், மதுரகன் சரியில்லை, இதை மகளை சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாசல் அதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து கணவன் இப்பொழுது சரியில்லை, அவருடைய பாதம் மாறி இருக்கிறது, பாசல் நீங்க ஜோம்னுங்க. இப்படி ஒவ்வொரு பிரேயர்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கத்துல ப்ராப்ளம் இருக்குது, நம்ம சபையில ஒரு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு காரியங்கள் இருக்குது. இதை மற்றவங்களும் சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்றாங்க. அதுல நமக்கு எதை தெரியுதுன்னா இது சாத்தானிக் உலகமாய் இருக்குது, சபிக்கப்பட்ட உலகமாய் இருக்குது. அநேக வந்து இது ஒரு சாபங்கள் இருக்குது. சளி இருந்தால் வருவது கூட ஒரு சாபம் பயிர் வாசம். அது நம்முடைய பாடியை வந்து அந்த கர்சஸ் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம கல்வாரியில நம்முடைய சாபத்தெல்லாம் தொலைச்சிட்ட, ஆனாலும் கூட சாத்தான் வந்து அந்த கேட்சஸ் நம்ம மேல கொண்டு வருது. நேஷனல் லெவல்ல ப்ராப்ளம் இருக்கிறது, இதோ ஃபேமிலி லெவல்ல இருக்கிறது, வேலை செய்யற இடத்துல இருக்கிறது, எங்க போனாலும் ப்ராப்ளம். இவ்விதமான ஒரு காலத்துல நம்ம ஜீவிக்கும்போது நமக்கு என்ன தேவை? அதிகமான பொருந்தத்தை இதை அவர் எல்லாத்தையும் சந்திக்கும். அல்லது நம்மால் டேக்கிள் பண்ண முடியாத காரியத்தை அதிகரிக்கும். என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய செய்தியில சொல்லுகிறார், லவோடேஷன் சர்ச்சேஜில், For God is governing in the affairs of men. கர்த்தர் வந்து மனுஷனுடைய காரியங்களிலே அவர் தலையிடுகிறார். Right now, இப்பொழுது அவர் செய்கிறார். He is both creator and sustainer. அவர் வந்து சிருஷ்டிகர் மட்டுமல்ல, நம்மை சஸ்டைனர், நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். ஆமே. இப்போ சிலர் வந்து என்ன நடந்தால், மகளுக்கு மேரேஜ் நடக்கல, மகனுக்கு மேரேஜ் நடக்கலைங்கிறாங்க. மேரேஜ் நடந்த பிறகு அவருக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவருக்கு ப்ராப்ளம் வந்து தொடர்கதையாக அது கத்துடைய வருகிற வரைக்கும் அது தொடர்கதையாக தான் இருக்கிறது. ஒரு நேரம் முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அதனால நம்ம எதை குறிச்சுமே பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படுவதற்கு இந்த உலகத்தில் நடக்கிற சூழல்கள் அதிகமாக இல்லை. எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருதுன்னு தெரியாது. சோலுக்கு அதை சோலை கெடுப்பதற்கு பாவம் நிறைய இருக்கு. சரீரத்தை கெடுப்பதற்கு வியாதி நிறைய இருக்கிறது. மனசை கெடுப்பதற்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க. மைண்ட பாதிச்சு ஏதாவது ஒன்றை பேசிட்டாங்கன்னா நம்முடைய மைண்ட் வந்து பாதிக்கப்படும். எப்படியாக இருந்தாலும் விதமான உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோங்கிறத எப்பொழுதுமே நினைக்கணும். அப்படி நினைச்சா நீங்க பெருமைப்பட மாட்டீங்க. என்ன செய்வீங்கன்னா கத்த மேல் நம்பிக்கையா இருப்பீங்க. அவருடைய ரட்சிப்புக்காக பொறுமையோடு காத்திருக்கீங்க. அவருடைய கிருபையை வந்து நீங்கள் சார்ந்திருக்கீங்க. இது தெரியாதவர்கள் தான் வந்து தங்களை பெருசாக அழைச்சி போடுவாங்க. நாளைக்கு என்ன நடக்குது இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக காத்திருப்பாங்க. அல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியேச்சர். நாம் அவருடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம ட்ரஸ்டில் கொண்டிருக்கிறேன். நம்ம கர்த்தரையே நம்பி ஜீவித்தால் நம்முடைய வாழ்க்கையில அவர் சஸ்
ரசனராய் இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பதற வேண்டிய அவசியமே இல்லை. திருக்கதி சித்தமாக நடக்க போகுது, கர்த்தருக்கு சித்தங்கள்னா அது நடக்க போறதுங்க. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக நம்ம பதற வேண்டிய அவசியமே இல்லை. பாஸ்டரும் பதற வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிகளும் பதற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும். எதிரே விசுவாசிக்கிறோம், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அவசியம். நீங்க கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்தா எல்லாத்தையும் அவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. சொல்றாரு, He is both creator and sustainer. அவர் நம்மை சிருஷ்டித்து அப்படியே நம்மளை விட்டுறல. அவருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். அதனால அவர் வந்து நம்மை சஸ்டைனர், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இல்லாதபடி இந்த உலகத்தை தன்னுடைய ப்ராப்ளமே பெருசா நினைக்க கூடாது. கிறிஸ்டியனா மற்றவர்களுக்காக வாழ்வு, மற்றவர்களுக்காக நம்ம ஜீவிப்பது என்று சொல்லுவோம்னஸா இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ்னஸா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னுடைய ஜபத்தினாலும் என்னுடைய வார்த்தையினாலும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒத்துக்குத்து ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன நீர் அபிதமா மாசும், யாருக்கும் நான் உபத்திரமாக இல்லாதபடி பாரமாக இல்லாதபடி என்னை நீர் ஆசீர்வாதமாக மாற்றும், என்னை பயன்படுத்தும், என்னை நீர் உலகத்துல கொண்டிருக்கிறீர்கள், என்ன பிரஷ்ல கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பர்பஸ் இருக்கிறது. அதனால ஆண்டவரே என்னை குறித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நான் வருகைக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென். எடுத்துக்கொண்ட 50 வருஷம் 50 years after the prophet has left the scene. தீர்க்கதரிசியாக எடுத்துக்கொண்டு 50 வருஷம் ஆகுது. டிசம்பர் மாதம் 24 தேதி வந்தால் 50 வருஷம் முடிஞ்சது. 1965 வருஷம் டிசம்பர் மாதம் 24 தேதி கர்த்தர் தன்னை நாம் எடுத்துக்கொண்ட நம்ம அந்த டிசம்பர் வருகிறது 2 மாதம் ஆயிடுச்சு. அப்படின்னா 50 வருஷம் ஜூபிலி ஆகிருக்குது, விடுதலை ஆகிருக்குது. அதனால அந்த விடுதலை வந்து ஃபிராக்சர் வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும். கிட்டவட்டமா சொல்லலை, நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா 50 வருஷம் முடியுது, 50 வருஷம் விடுதலை, நமக்கு விடுதலை கிடைக்கும். அநேக காத்திருந்து காத்திருந்து டயர்டாயிட்டாங்க. இந்த செய்தியில் அநேக காத்திருந்து டயர்டாயிட்டாங்க, தங்களுடைய விஷயத்தை இழந்து போனாங்க. அதனால இந்த வைராக்கியம் இப்பொழுது வார்த்தையில இல்லை. என்ன சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த கால தாமதமாக ஆக சில ஃபோர்ஸ் காப்பின உற்பத்தி பண்ணிட்டாங்க. நம்முடைய சொந்த கருத்துக்களை தேவனுடைய வார்த்தையோடு உணர்ந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு ராபோஜனம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிலர் 1000 வருஷம் அரசாட்சியை வந்துட்டு கூட சொல்றாங்க. இதுதான் பல 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 கருத்துக்களை உணர்ந்து இதோ அவங்க வந்து காத்திருக்க முடியல, வார்த்தையில காத்திருக்க முடியாதவங்க சாத்தான் அவங்களை சந்திக்கிறார். சில சாபத்துக்கே போய் சேர்த்தாங்க. ஏன்னா அவரால் பொறுமையோடு காத்திருக்க முடியும். நீங்கள நானும் காத்து விட்டுருவோம். நீ எத்தனை வருஷம் நடத்தி வந்தாலும் நம்ம காத்து. அவே அவன் கத்தோடைய வகையை சமீபமாக இருக்கு. அவே இல்லை, கத்தோடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. போனாங்க அவங்க எந்த வேலையுமே செய்யறதில்லை. அவங்க ட்ரெஸ் பண்ணுறதையும் இதோ எரிஞ்ச மேக்கப் பண்ணுறதும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணை வந்து எரிஞ்சுறாங்க, எல்லாம் பாத்திரங்களில் வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ராஞ்சர் அந்த ஓனர், அந்த பண்ணையினுடைய ஓனர் வந்து சிக்காகோல இருந்து ஒரு பெண்ணை பார்க்க வரணும் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு கேரக்டர் இருக்கிற பெண்ணை பார்க்க வரணும். சிக்காகோ சிட்டியில் அதிகமான பெண் அவனுக்கு கிடைக்கல, நல்ல குணசாலியான ஒரு பெண் கிடைக்கல.
அதனால இத வாஞ்சிருக்க வருகிறா. அந்த வாஞ்சிக்கு அங்க வர கொடுக்கு, பண்ணைக்கு வர கொடுக்கு. பண்ணா எல்லாத்தையும் இருக்கும், ஆடு மாடு கோழி எல்லாத்தையும். பெரிய ஏக்கர் கணக்குல மேல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எல்லாத்தையும் தான் பண்ணாங்க எல்லாமே. அதனால அங்க வர கொடுக்கு. இதோ அவன் ஒரு கேட தெரிந்து கொடுக்குறான் என்று தெரிந்த உடனே அவங்க எல்லாம் அறிவை கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லா அந்த ஸ்டோரி தெரியும். அதனால அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுடைய டான்ஸ் மற்ற காரியங்கள் அவருடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும் பொழுது அவனுக்கு திருப்தி இல்லை. இவரை விட்டு நம்ம கொஞ்ச தூரம் வேலைக்கு இருக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஒரு பெண் கிழிந்த வஸ்திரத்தை உறுதி கொண்டு பாதங்கள் தண்ணிய கால்வாயில முட்டைக்காக வரும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த பெண் மேல விரும்பம் ஏற்பட்டது. அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகும்பொழுது இது அந்த பெண்ணை சந்திக்கிறா. இதை நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு பாபிலோன் ஆண்டவர் அக்னியினால சுட்டு இருக்கிறார்.
ஒரு நாளிகையிலே ஒரு மணி நேரத்தில் அதை அடிச்சு போகிறது. இன்னொரு பாத்தியோடு ஆண்டவர் தண்ணியில போட்டு அடிக்கிறார். அந்த ஹாலிங் சினிமா இதாக செல்போன்லையும் பார்க்கலாம், டிவிலையும் பார்க்கலாம், கம்ப்யூட்டர்லையும் பார்க்கலாம். இதோ பல வழிகள்
மரணம் அவரை வெளியே விட்டது. உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய இதெல்லாம் வாழ்ந்தாங்க, பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க, எல்லாரையுமே மரணம் வெளியே போட்டது. ஆனா மரணம் நம்ம விழுகிறார் என்று சொல்றீங்க. அது பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல நிறைய அப்படியாப்பட்டவங்க இங்க இருக்கிறாங்க. ஒரு பீப்புள் இங்க இருக்கிறாங்க. அந்த பீப்புள்ல நம்ம ஒரு ஆளா இருக்கும். We are the parts of bride. Hallelujah. சகல ஜனங்களின் ஜாதிகளின் பாசக்காரர் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் தன்னுடைய நாமத்துக்கு மகிமையா ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்தின் மேல மரணமாக தீய செய்யாது. அந்த ரட்சிப்புக்காக நம்ம காத்துக்கோம். Hallelujah. It has been reserved for the bride of Jesus Christ in this earth. இந்த காலத்திலே வாழ்கிற மனவாட்டிக்காக அது நியாயம் வந்து பாதுகாத்த வசனமானது நிறைவேறாமல் இருக்கிறது. நம்ம வந்து இப்பொழுது அந்த வசனம் நிறைவேற காத்திருக்கோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இருக்கலாம் நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாக இருக்கிறது, நிர்மூலம்னா அழிஞ்சு போகுது. நம்ம அழிஞ்சு போகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. His compassion fails not. அவருடைய மன துருக்கம் அது நாம் முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்படுது. நான் அன்னைக்கு ஜீவனோடு இருப்பது ஒரு பெரிய அவனோட என்ன அற்புதம் செய்யல இன்னைக்கு நாம் இருக்கிறதே தெரியாது. கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைச்சுப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதங்களை செய்யும். நாம் அதை எண்ணி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். ஒரு நாள் உயிரோடு இருப்பதே கிடையாது. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. காலையிலோடு அவருடைய கிருபைகள் புதிதான. உங்களுடைய உண்மை மிகவும் பெரிதாக இருக்கும். காலையிலோடு அவருடைய கிருபைகள் பெருகின்றால் புதியவர்களாக இருக்கிறது. ஆமே. ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து புதுசா நமக்கு வந்த மாதிரி சூரியன் உதயமாகி அதை முடிஞ்சு போகுது. அதே பிறகு அது புதுசா நம்ம சூரியன் அந்த மாதிரி வருது. அதனால ஒவ்வொரு நாள் பிறக்கும் பொழுது அந்த நாள் வெளிச்சம் வேறு. நேற்றைய வெளிச்சத்துல நான் ஜீவிக்கல, நான் இன்னைக்குரிய வெளிச்சத்துல ஜீவிக்கிறோம். அல்லையா, ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் புதுசா இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நாள் வெளிச்சம் வரும் பொழுது ஒவ்வொரு நாள் நாடு கிருபை வச்சிருக்கிறார். ஆமே. ஒரு பக்கத்துல சோதனைகள் பிரச்சனைகள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கிரேஸ் இருக்கிறது. இதை பார்க்க கூடாதுன்னு அல்லையா, இந்த சோதனைகளுக்கு எல்லாம் இந்த விலைக்கு பாதுகாத்து உங்களுடைய கிரேஸ் எனக்கு வாழ்க்கையை சரியா புரிஞ்சு கொண்டாதீங்க. அப்படி ஜெயிப்பி ஒவ்வொரு நாளும் என்னென்றால் டெம்டேஷன் இருக்கிறது, ட்ரையல்ஸ் என்னென்றால் நமக்கு வந்து அநேக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அதே சமயத்தில் கிரேசஸ் இருக்கிறது. காட்ஸ் கிரேசஸ் நம்பி நம்ம அதை எதிர்நோக்கிறோம். இன்னைக்கு ஆளுங்க என்ன புதிய கிருபை, இன்னைக்கு கர்த்தர் எப்படி வழிநடத்த போறார், இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், இதோ சோதனை வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறார். சோதனை இருக்குது நமக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம அணுகக்கூடாதுன்னு காலையில் சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. In each churches, the light for their days was the mercy for the age. ஒவ்வொரு சபை காலத்திலையும் ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார். நம்ம நேற்றை தினத்த வெளிச்சத்தில் நான் ஜீவிக்கல, அதே போல ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஏழு சபை காலத்துக்கும் ஆல் ஓவர் லைட்ஸ் கொடுக்குறார். அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் வந்து கிரேஸ் ஆகி. Hallelujah. In each church, the light for the age was the mercy for that age. அந்த காலத்துக்குரிய கிருபை அந்த காலத்துக்குரிய வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் என்பது the revealing word of an age. The mercy of this age, அந்த காலத்துடைய இரக்கம் கிருபை என்ன வந்தால் அந்த செய்தி. Hallelujah. Revealed word தான் வெளிப்படுத்தப்பட்டவா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கிறது? மெர்சி, இட்ஸ் எ கிரேட் மெர்சி. முதல்ல இருபது பசங்க கேட்க எங்கெல்லாம் போக போறாங்க, உலகத்தையே சுத்துறாங்க வார்த்தை கேட்க. ஆனா அந்த முக்கிய வார்த்தை இங்கிருந்து உலகம் சுத்தும் தங்கள் வார்த்தைக்காக அவங்களோட தாங்க. அது வந்து என்ன தாங்களுக்கு மெர்சியா தேவனுடைய இறக்கம், அல்லையா தேவனுடைய வெளிச்சம். அதுதான் ஆத்மாவுக்கு திருப்தி தரும், மற்றெல்லாம் திருப்தி தரும், பணம் திருப்தி தர, உலகத்தினுடைய சிச்சிந்தங்கள் நமக்கு திருப்தியை தர. ஆனால் இந்த வார்த்தை மட்டும்தான் திருப்தியாக இருக்கா, எல்லோரும் அங்கேயும் ஓடுறாங்க.
ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்லை, நமக்கு திருப்தி இருக்கு. நான் அங்கே ஓடல, எனக்கு இப்ப திருப்தி இருக்கு. அல்லையா ஆயிரத்தி செய்தி இருக்குது பைபிள், அதுதான் புஸ்தகம். பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து வெளிப்படுத்த விசேஷத்தை வெளிப்படுத்து. இதை வந்து இங்கே போகஸ் பண்ணுது. இந்த ரெண்டு என்ன செய்யுதுன்னா, இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் வெளிப்பட்ட விஷயங்கள், இந்த ரெண்டு வந்து வெளிப்பட்ட விஷயத்துல அதான் வெளிப்படுத்த ஒரு பிரைடு. அதை நான் ரொம்ப தரவா படிச்சு எந்த நேரத்தில் தூக்கத்தில் எழுதி கேட்டாலும் சொல்லணும். அதில் மாறி படிச்சிருக்கிறேன், ஏன் படிச்சிருக்கிறேன், அதில் தான் ஜீவன் இருக்கு. அல்லையா இந்த நேரத்துக்கு தேவையா அந்த புத்தகத்தை கேட்டாலே பாய்க்குவாங்க, வாசித்தாலும் பாய்க்குவாங்க, கை கொடுக்கல அதிகம் பாய்க்குவாங்க. பார்க்க கத்தர் எவ்வளோ கிரேஸ் நமக்கு தந்திருக்கிறார், எவ்வளோ கீழே தந்திருக்கிறார். ஆமே ஒவ்வொரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மெர்சி, கத்துடைய இறக்கம். ஆமே Always mercy to that age. When it received, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிருபை, அதை நீங்கள் புறக்கணித்தால் அது உங்களுக்கு நியாயம். யோனா வந்து அங்கே செய்தியை பார்க்க அறிவிக்கும் பொழுது அந்த செய்தியை வந்து அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ராஜா முதற்கொண்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க என்ன கிடைச்சது, இறக்கை கிடைச்சது. புறக்கணித்தா என்ன இருக்கணும், 40 நாள் அது கவிழ்க்கப்பட்டு எப்படி கவிழ்க்கப்பட்டு போவோம். ஒரு ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா என்ன பட்டம் உள்ள ஆண்டவர் எப்படி அதை கவிழ்த்து போடணும்னு சொல்லுங்க. நம்ம கவிழ்த்து போடணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவா வந்து அக்னியா வந்து சுத்தி அனுப்பி சோமகுமார சுத்தரிச்ச மாதிரி சுத்தரிப்பார் நினைக்கிறோம். அது மட்டும் அது இல்லை, இதை ஒரு பூமி அதிர்ச்சி வந்தாலே எல்லாம் உள்ளது. இந்த உலகம் எப்படி அழியும், இதோ பயரும் வரும், அட்டாமிக் பயரும் வரும், சூப்பர் நேச்சுரல் பயரும் வரும், வேகத்துல இருந்து அக்னி வரும். அது மாத்திரமல்ல எரிமலைகள் வெடிக்கும். இது அப்படி இருக்கும்போது இருக்குது, இத பூமியானது வெடிச்சு செலரும் அங்க எரிமலைகள் வந்து என்ன செய்ய வந்தால் வெடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு பூமி அரிசி வந்து அவ்வளவுதான். அவங்க செய்தியை ஏற்றுக் கொடுக்கும்போது அவங்க என்ன, அவங்க என்ன கிடைச்சது, எனக்கே கிடைத்தது. யோனாயத்தை தீவிர கிருஷி மூலமாய் போன செய்தி வந்து அவருக்கு மெர்சியா இருந்தது. இன்னைக்கு மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கு இறக்கத்தை கொடுக்கும். ஆமே நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கத்திர வந்து என்ன சென்றால் அங்கே வந்து நியாய தீர்ப்பை தாமைத்து கொண்டு வைக்கிறார். பூர்வோலகம் நோவா காலத்து உலகத்தை ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு அழிப்பதாக அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பு பெண்டிங்ல வச்சிருக்கிறார். எத்தனை வருஷம் அது பெண்டிங்ல இருந்தது, 120 வருஷம் பெண்டிங்ல. இயேசு என்ன சொல்லுகிறார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். ஆமே தம் எனக்கு மனுஷகுமாரன் வெளிப்படும் ஆண்டு முதலில் தரக்கப்பட்டது வந்து சகாபேன் நம்ம 1963 இருந்து மனவாட்டி வந்து லவோதிக்கா இருந்து வெளியே வந்து நம்ம ஒமேகா ஏஜ்ல இருக்கிறோம், சன்னா பேன் மினிஸ்ட்ரி இருக்கிறோம், கேப்ஸ்டோன் ஏஜ்ல இருக்கிறோம், பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம். பல காரியம் சொல்லுவோம். ஜலப்பிரயம் வந்து இதோ அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் வந்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள், புசித்தும் குடித்தும் இருந்தார்கள். ஒரு வகையில் என்ன செய்யவில்லை, ஜலப்பிரயம் வந்து மாறிக்கொண்டு போக அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். 39 மத்திய 24 இதோ ஆண்டவர் நியாய தீர்ப்பை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், 120 வருஷம் நீடிய பொறுமையாக இருக்கிறார். பூர்வ உலகத்தை அழிப்பதற்கு இதே போல இன்னைக்கு உலகத்தில் இருக்கு, 2000 அழிய வேண்டியது. ஆனா 15 வருஷம் அவர் பொறுமையா இருக்கிறார். காலம் கடந்து விட்டது, கடைசி டேட் ஞாயிற்றுக்கிழமை வருகை வர வேண்டிய அழிவு வர வேண்டிய நேரம் அது முடிஞ்சிச்சு. ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்.
Judgment can have two outcomes. நான் தீர்ப்பு வந்து ரெண்டு முடிவுகளை கொண்டு வருகிறது. உன்னோட ஃப்ரீடம், உன்னோட கண்டமினேஷன். நோவா மேல கொண்டு சொல்றது லிஃப்டிங் ஹிம் அப் அபவ் த சர்ச். மற்றவங்களை இந்த வாட்டர் கிரவுண்ட் அவங்கள வந்து மூழ்கடிச்சு போகும். அந்த நேரத்துலேயே மெசேஜ், இந்த மெசேஜ் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு சொல்றது அல்லிய கீழ்ப்படியாக தேவைய இறக்கத்தை புறக்கணித்தவர்கள். இதை வந்து அவங்க வந்து கிரவுன் ஆக போறாங்க. நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். ஆமே, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது ஒழுங்கி போடுறாரு. ஆமே, வான பூமி ஒழுங்கு போனாலும் இந்த எழுத்து வேதத்திலோட ஒரு எழுத்து அல்லது எழுத்தின் உறுப்பாயின் ஒரு கதா புஸ்தாப்பு கூட நிறைவேற போறோம். எந்த விசுவாசிக்கிறான் நீங்களும் தான்
கொண்டு கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இவர்களில் ஒரு நபராக மாறி மங்களை பார்க்கும் பொழுது பேழை பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க அதனுடைய வெளிப்பாடாக
அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனை லிஃப்ட் பண்றது மேல லிஃப்ட் பண்றது மட்டும் இல்ல நியூ வேல்யூக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அதே போல இந்த உலக அடியாட்ட நமக்கு எப்படி தெரியும், உலக அடியாத விலினியம் வருமா? உலக அழிய வேண்டும். உலக அழிய வந்தால்தான் நீங்க உலகத்தை சுதந்திரிக்க முடியும். உலக அழியாத நீங்க சுதந்திரிக்க முடியாது. உலகத்து ஆண்டவர் அழிக்கணும்னா பாவம் பெருகாம அழிக்க முடியுமா? சோதர குமாரனுடைய பாவம் பெருகினால தான் அழிச்சேன். இப்ப அதே பாவம் தான் இருக்கிறது. இதெல்லாம் உலகம் முழுசும் இருக்கிறது. அதனால என்ன செய்யறா, சோதோவின் பாவம் வந்து உலகம் முழுசும் இருக்கிறாள். அது அப்படி மாறணும். அப்பதான் அவர் அழிக்க முடியும். அதான் எல்லாமே நன்மை கேதுவா நடக்குது. வைரஸ் வருது, இதை பேப்பர்ல எப்பவுமே துச்செய்திதான் இருக்கிறது. நல்ல செய்தி இல்லை, ரொம்ப பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்கிறது. போலீஸ்காரங்க செய்யற அநியாயங்கள் அதிகமா கைக்கு நான் பேப்பர்ல வாசிக்கிறேன். அவங்க மக்களுக்கு லா அண்ட் ஆர்டரை கற்றுக் கொடுக்குறவங்க அவங்க பண்ற அநியாயங்கள் வந்து இப்படிலாம் இருக்கும் பொழுது இது வந்து இப்படிலாம் வந்து பாவம் அதிகமாக தானே ஆர்டரை அழிக்க முடியும். அழியாம எப்படி தெரியுது? இந்த
நமக்கு அதிகமான செய்தியை தந்திருக்கிறார். ஆமென். அதனால அது வந்து ஒருபோதும் ஒழியா என்று சொல்லி நாம் அதை கேட்டாலும் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் நியூ கிரேஸ் நம்ம பெற்றிருக்கோம். எத்தனை பேர் பெற்றிருக்கோம்? கடைசியாக அவனை சொல்லி முடிச்சிருக்கேன். வயலின் பெத்லகேன் என்று செய்யுங்க. 58 12 28 பேரில் கொடுத்து செய்யும். And as he found Ruth out of there in a little nation, cleaning every little straw that she could pick up. அவங்க கதை போட்டுருந்தேன்னா நம்ம வைக்கோரோட சேர்ந்தாங்க அதில் தான் நீங்கள் ஒட்டிட்டு இருக்கும் போதுங்க. அதுதான் எடுக்கும். இது மாதிரி ரூத் அங்கே கதை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். She held to it for it was life. ஆனால் அந்த கதை அதை பொறுத்துனாதான் உலகத்தை வாழ முடியும். அந்த குழந்தையை வச்சு தான் உலகத்தில் வாழ முடியும். அதுதான் அவங்க பட்டியாக தான் கிடக்கணும். அவங்க அந்த கதை பொறுக்கும் பொழுது அறிஞர்கள் தவறி விட்டு போனதை பொறுக்கி என்ன செய்தாலும் அந்த ஸ்ட்ராவில் இருந்து அந்த வைக்கோலேருந்து அந்த கோதமையை திருப்பி கொடுத்து அதுதான் அவனுக்கு ஜீவன். அல்லேலூயா. அவன் நமக்கு வேலை கொடுக்குற அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஜீவன். அப்பொழுது போவாஸ் என்ன சொல்லுகிறான்? 2:16 வாசிக்கலாம். அவன் பொறுக்கி கொண்டு படிக்க அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள். அவளை அகத்தாதுங்கள் என்று கட்டை. நீங்க அறுக்கும் பொழுது ரொம்ப டைட்டா பிடிக்காதுங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் கீழே எடுக்க கூடாது. பொழுது டைட்டா பிடிச்சிங்கன்னா ஒண்ணும் கூடாது. ரொம்ப சீக்கிரம் பண்ணாதீங்க. கொஞ்சம் விட்டுருங்க. லூஸ் பண்ணு. அதுக்கு பிடிச்சிட்டு வேக வேகமா அதுக்கு போங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணா கிளம்பு. ஆனா அவளுக்காக அருகிலே கொஞ்சம் சிந்த விடுங்கள் அப்படி சொல்லப்பட்டது. That these reapers would drop a handful now. இப்பொழுது சேர்த்தால் அவளுக்காக ஒரு ஹேர்ஃபுல் ஹேர்ஃபுல் கையளவு நீங்க வந்து சிந்த விடுங்கன்னு சொல்லுங்க. முதல்ல அவளுக்கு கையளவு கிடைத்தது. பின்பு போர்ல நிறைய கிடைச்சிச்சு. அப்படியே 3:15 வாசிக்கலாம். அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றான். அவளை பிடித்த போது அவனது ஆறு படி வாக்கோதுமே ஏதோ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை எப்படி போர்வை நிறைய கிடைச்சி முதல்ல ஹேண்ட்ஃபுல் ரெண்டாவது போர்வை நிறைய. A great amount full of that day. அன்னைக்கு வந்து போவாஸ் பாதத்துல அவர் காத்திருந்த அப்படின்னாலே ராத்திரியிலே வந்து காத்திருந்தார். அல்லேலூயா. நீங்க ராத்திரியில நீங்க போவாஸ் கடையில காத்தீங்க. நம்முடைய போவாஸ் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த என்டையர் ரைட் இன்னைக்கு காத்திருக்கோம். காத்திருந்தா என்ன கிடைக்குது? போதை நிறைய கிடைக்குது. அல்லையா. ஏதோ போதை நிறைய கிடைச்சிச்சு. அதுக்கு நின்று அவள் இன்னும் காத்திருக்கேன். அங்க என்ன சொல்லப்பட்டது என்றால் நீ காத்திரு மகளே நீ காத்திரு என்று அது நம்ம நகமி சொல்லுகிறார். 3:18 பேசி முடிவு கொண்டு வரேன். அதன் மீது செய்து கொள்வேன் என்று சொல்லுங்க. இவனை சாட்சியாக அறிவிக்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமே கத்தராகி இயேசுவே. இப்படிப்பட்ட 3:22
இத வந்துச்சு. ஹல்லேலூயா. காலையிலே அங்க போய் ஒலிமல் வாசனைட்டான். அந்த அவன் போது அங்க நெருங்கி அந்த ஓயை கூப்பிட்டு இங்க உட்காரு கூப்பிட்டு மத்தியில நீ வீட்டுக் கொடுக்கிறாயா? வீட்டுக் கொண்டால் இத சொந்த முறையாக அந்த பெண்ணை வாசி மாறு செய்யும். அப்படியா நல்லது என்றால் இத பாதரட்சியை கடத்தி கொடுப்பது இவ்விதமான அடையாளத்தோடு கூட இத முடிவில் ஏற்படுத்தி விட்டு வந்து பெத்லகேமிலே இதாக சென்றால் அந்த போவாசங்க வந்தார், இதத்தான் வீட்டில் வந்தார். இப்பொழுது போவாசையே பெற்றுக் கொண்டார். முதல்ல ஹேண்ட்ஃபுல், இரண்டாவது போறது நிறைய, இப்ப அவரையே இயேசுவையே நம்ம பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது அவருடைய லிட்டில் லைஃப் நமக்குள்ள, அவருடைய ஜீவன் நமக்குள்ள, லிட்டில் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள, அவருடைய ஜீவனை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். ஒரு நாளில் அவரையே நம்ம பெற்றுக்கொள்ளும். அவையே அதுதான், அதுக்காக தான் நம்ம காத்து இயேசுவையே நம்ம பெற்றுக்கொள்ளும். அவர் நமக்கு சொந்தமாக மாறிவிடுகிறார். எல்லாமே எங்க நடத்தியது? இந்த சம்பவம் எல்லாமே பெத்லகேமில்தான் வழிபடுறாங்க, சிஷ்யத்தை அவங்களா உண்டாக்கி வழிபடுறாங்க.
சிசிகரை விட்டுட்டு சிசிப்ப வழிபட்டாங்க. ரோமர் கத்தோலிக்காரங்க இதோ மரியாள் தேவனால உண்டானதா, அந்த சிறுசிகர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு சிறுசிப்ப உண்டாக்கு வழிபடுறாங்க. இவங்க வார்த்தைக்கு வார்த்தை பிரண்ணா சொல்லி பழகிட்டாங்க. அது அப்படிதான் வரும். இயேசுங்க வார்த்தை வராது, பைபிள்ல இருக்க பேரே வாயில வராது, மோசஸ் எலைஞ்சாங்க வார்த்தையே வராது. அவங்க அப்படிதான் வரும். ஏன்னா அப்படியே அவங்க வந்து அப்படி பழகிடுறாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன ஆகுது என்றால், அவங்களும் ஒரு ஐடல் வர்ஷிப் தான் செய்யறாங்க. இந்த செய்தியில் இருக்க நிறைய பேர் ஐடல் வர்ஷிப் செய்யறாங்க. ஏன்னா பிரண்ணா வந்து நேரமாக சிருஷ்டிக்கப்பட்ட கல்விய அந்த சிருஷ்டித்தை மையப்படுத்துறாங்க, சிருஷ்டிகரை விட்டுறாங்க. எப்படி இருப்பாருங்க நீங்கெல்லாம் கற்பனை வரைகள் பண்ணிப்பாரு. அவர்கள் அன்பு கூறுவதற்காக ராஜிக்கிற நம்முடைய கோவா சென்றா இயேசு அவருக்காக நம்ம காத்திருக்கோம். அழுவியா அவருக்காக காத்திருப்பது நல்லது. அழுவியா எவ்விதத்தில் சோர்ந்து போகலாம், எந்த சுமார் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு பசுத்தவான் தாமஸ் சிஸ்மோ அப்படிங்கிற இது அந்த பசுத்தவான் என்ன செய்யறாரு என்றால், ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இஸ் ஹெல்த் வாஸ் சோ ஃபிராகில். உண்மையாக அவருடைய வீக்னஸ் மார்க்கு 24 வயசு வரைக்கும் இருவோடு இருக்கார். 27 வயசாக நோய் தான், அதனால அவருக்கு ஆயுஷ்மான கொடுத்தார். பல நோய்கள் இருக்கிறது, நமக்கு வேலைலாம் போயிருது. ரொம்ப ஆண்டவர் நம்ம கிரேஸ் தருவார். என்ன விசுவாசிக்கிறோம், இதை ஹெல்த் தருவா, சென்ட் தருவா, நம்மை சஸ்டைன் பண்ணுவா, நம்மை பாதுகாப்பா, அமிதமான ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கு. அவருடைய வருகை வரைக்கும் நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். எத்தனை விசுவாசிக்கிறோம், அது வரைக்கும் அவர் நடத்துவார். அவருடைய சிஸ்டிகர் மட்டுமல்ல, அவருடைய சஸ்டைனராக இருக்கிறார். அல்லையா நம்பிக்கையோடு கூட எல்லா காரியத்துக்காகவும் காத்திருப்பது நல்லது. அல்லையா கர்த்தர் இதை எவ்விதமாக முடியப்பட போகிறார், இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிட்டு இருக்கேன், எப்படி முடியப்பட போகிறார், ஆண்டவரே நான் அதை பார்க்க போகிறேன், அதுக்காக நான் அதுக்காக காத்திருக்கிறேன். உங்களுடைய பாவத்துக்கு முடியாது. ஆமே கர்த்தருக்காக நம்ம காத்துக்கொண்டு நல்லா தெரியும்.